மிசா சட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியுடனே திமுக கூட்டணி வைத்துள்ள போது தாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் என்ன தவறு என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் குணசேகரன் நடத்திய நேர்காணலின் போது பேசிய அவர், கூட்டணிக்காக பாஜக எந்தவித நிர்பந்தமும் அளிக்கவில்லை என்றார். ஒரு காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது சட்டமன்ற தேர்தலிலிருந்து தொடருது, அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் அவங்களோட சேர்ந்து இயங்கினாங்க. உங்கள் கூட்டணி அப்படின்றது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு சில வாரங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி திடீரென்று புதிதாக உருவான ஒரு கூட்டணி. பிஜேபியை தம்பிதுரை அவர்கள் நாங்கள் என்ன பாவமாக செஞ்சோம் தூக்கி சுமக்கிறதுக்குன்னு விமர்சித்தார். நாடாளுமன்றத்திலேயே அன்வர் ராஜா போன்றவர்கள் கடுமையாக விமர்சித்தாங்க. இவ்வளோ விமர்சனம் செய்துட்டு நீங்கள் அந்த கூட்டணியை சேர்ந்தது அப்படின்றது நிறைய கண்டனங்களும் அது சார்ந்த விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டணி சரியான ஒன்று தானா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதை வந்து எங்களுக்கு பொருந்தும் நீங்கள் சொல்லாதீங்க, திமுகவுக்கு 100% பொருந்தும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ பிரிஞ்சு போனார். அப்போ என்னென்ன கருத்துக்கள்லாம் வெளியிட்டார்? உங்கள் ஊடகத்தின் வாயிலாகவே பல கருத்துக்கள் வெளியிட்டுருக்கிறீங்க, பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுருக்கிறீங்க. இன்றைக்கு வைகோ அவர்கள் ஒரு தனி கட்சி வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்து சின்னத்தில் நிற்கிறார் அப்படி என்று சொன்னால், யார் விமர்சனம் அதிக செய்திருக்கின்றார்கள், யாருடைய கூட்டணியில் அதிக விமர்சனம் செய்தவர்கள் இடம்பெற்றிருக்கா என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுகட்சியாக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் சிலர் விமர்சனம் செய்வது அது வாடிக்கைத்தானே எப்பொழுதும் இருக்கின்றது, இப்போ மட்டும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கலையா? விமர்சகர்களும் அந்த கூட்டணியில் இருக்கணும் இல்லையா? ஏன் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்களே காங்கிரஸ், இப்போ அவரோட தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி 2 நாட்கள் முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் மிசாவையே பார்த்துவீங்க, இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தான் மிசா சட்டத்தை கொண்டாந்தது. அவர்களோடு இன்றைக்கு கூட்டு சேர்ந்து அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை பிரதமராக ஆக்குன்னு சொல்லுகிற போது நாங்கள் கூட்டணி வச்சதில் என்ன தவறு? முதலமைச்சருடனான சிறப்பு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும். உங்களோட சேர்ந்து இயங்கினாங்க. உங்கள்